ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் பல பதிவுகளை சிந்தனை பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பரணி தீபமும் அதை ஏற்றும் முறையையும். கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவது அதனுடைய சிறப்புகளை பற்றி ஒவ்வொரு ஆண்டும் பதிவு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் சில பேருக்கு பல வகையான சந்தேகங்கள் ஏற்படுது. அதை நிவர்த்தி செய்யும் வண்ணமாகவும் இந்த ஆண்டு நாம் செய்யக்கூடிய பூஜை முறைகள் மற்றும் அதனுடைய நேரம் இதையெல்லாம் தெளிவுபடுத்த வண்ணமாகவும் இந்த பதிவுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல் நாள் பரணி தீபம், அடுத்த நாள் கார்த்திகை தீபம், மூன்றாவது நாளும் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு பண்ணணும். இந்த மூன்று நாள் வழிபாட்டை பற்றியும் நான் உங்களுக்கு இந்த தொடர் பதிவுகளில் கொடுக்குறேன். அந்த வகையில் திருக்கார்த்திகை தீப தினத்திற்கு முதல் தினத்தில் நாம் ஏற்றக்கூடியது பரணி தீபம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பை நாம் சிந்தனை பண்ணோம் அப்படின்னா இதற்கு விளக்கீடு மாதம் அப்படின்னே பேர். இந்த மாதத்தில் நாம் அன்றாடம் வாசலில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சோமவாரங்கள், அதாவது திங்கட்கிழமைகள் அனைத்துமே சிறப்புக்குரிய திங்கட்கிழமைகள். அவை சிவபெருமானை வழிபடுவதற்கு உரியவை அப்படிங்கிறதுக்கு காரணமும் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளோடு இணைந்ததாகவே அது அமைந்திருக்கிறது. ஏனெனில் இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானை வழிபட்டோருக்கு வேண்டிய நலன் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை, இந்த மாதத்தில் வரக்கூடிய பரணி, இந்த மாதத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபம், இப்படி அனைத்துமே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இது சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை, முருகப்பெருமானுக்கும் விசேஷமான மாதம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாக இந்த மாதத்திற்கு கார்த்திகை மாதம் என்கின்ற பெயர் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக கந்தனின் கருணையை பெற வேண்டும் என்றாலும் இந்த கார்த்திகை மாதம் நமக்கு பெரிதும் துணை புரிகின்றது. இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்கும் தெரிந்த தீப திருநாள் அப்படிங்கிறதுல முதல் நாள் பரணி தீபம்னு ஒன்று ஏற்றுவாங்க அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியும். ஆனால் பலரும் சென்ற ஆண்டு பதிவு பார்த்துட்டு இந்த பரணி தீபம் ஏற்ற சொல்கிறீங்களேம்மா, நாங்கள் ஏற்றுறோம், ஆனால் அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த ஆண்டு அதை நான் உங்களுக்கு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன். பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் நட்சத்திரங்களில் மிக உயர்ந்த நட்சத்திரத்தில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த நட்சத்திரம் முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நட்சத்திரமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினத்தில் அம்மாவாசை எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த அம்மாவாசைக்கு அடுத்ததாக இன்னொரு நாளை நாம் சொல்லலாம் அப்படின்னா அதை பரணி நட்சத்திரம் அப்படின்னே குறிப்பிடலாம். ஏங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, பரணி நட்சத்திரத்துக்கு உரிய நாயகராக யம தர்ம ராஜா விளங்குகிறார். நமக்கெல்லாம் யமன்னாலே கொஞ்சம் பயம்தான். அவர் தர்மராஜான்னு வேணால் சொல்லி பாருங்கள், கொஞ்சம் பயம் இருக்காது. யமன்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்து யம தர்மன் அப்படின்னா கொஞ்சம் பயம் நமக்கு ஏற்படும். அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யம தர்மனின் அருளை பெறுவதற்கு ஓர் ஆண்டில் பல நாட்கள் நமக்கு துணை புரியும். அதில் ஒன்று இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னே குறிப்பிடணும். இதற்கு ஒரு அழகான வரலாறு இருக்கு. கடோபநிஷதம் அப்படிங்கிற நூலில் நசிகேதன் அப்படிங்கிறவருடைய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நசிகேதனுடைய தந்தை ஒரு உயர்ந்த வேள்வியை செய்து நிறைவு செய்யக்கூடிய கட்டத்தில் அந்த வேள்வி இருக்கு. அந்த வேள்வியினுடைய நிறைவு பலன் என்ன அப்படின்னா, தானம் செய்தல். யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அவர் தானம் பண்ணணும். அப்படி அவர் தானம் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நசிகேதன் என்ன பண்றார், இதையும் கொடுத்துட்டீங்களா, இதையும் கொடுத்துட்டீங்களா, இதையும் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அப்பாட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். மாடுகளை கொடுக்குறார், மாட்டையும் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறார். ஆமா எல்லாத்தையும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஒரு கட்டத்தில் ரொம்ப அப்பாவை கோவப்படுத்த, அப்போ என்ன யார்கிட்ட கொடுக்க போறீங்க அப்படின்னு இந்த நசிகேதன் கேட்ட உடனே கோவத்தின் உச்சத்தில் இருந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, உன்னை யமனுக்கு தானமா கொடுத்துட்றேன் போ அப்படின்னு சொல்லிட்டார். யாராவது குழந்தைங்களை யமனுக்கு தானமா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா? ஆனால் அவர் கோவத்தில் அப்படி சொல்லிட்டார். அப்படி சொன்ன பிறகு அவர் யமலோகத்துக்கு உயிரோடே பயணப்படுகிறார். பயணப்பட்ட அவர் யம தர்மராஜனை சந்திக்கிறார். அவர்கிட்ட பல வரங்களை வாங்குகிறார். அவரை பற்றிய வரலாறு அங்கு முழுவதுமாக பேசப்படுகிறது. இப்போ நமக்கு அதில் வேணுங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த வரலாற்றில் யம தர்மன் கிட்ட இருந்து பல வரங்கள் வாங்கும்போது பல கேள்விகளையும் கேட்கிறார்.
யமதர்மராஜன் கிட்ட உயிர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே யமவாதனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் யமலோகத்துக்கு வரத்துக்குமான பல வழிகள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்படி இருவருக்குமான உரையாடல்ல ஒரு முக்கியமான குறிப்பொன்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நசிகேதன் யமதர்மனை பார்த்து கேட்கிறார், யமதர்மராஜனே, இந்த உயிர்களானது கீழே இருந்து, அதாவது பூ உலகிலிருந்து, இந்த மேல் உலகத்தை வந்து அடையக்கூடிய வழி இருளாக இருக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேனே, அந்த இருட்டை நீக்குவதற்கு அவர்களுக்கு ஒளி கிடைப்பதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்குற. அப்போ அவர் சொல்கிறாரு, பல வழிகள் இருக்குது, அதில் ஒரு வழி நான் சொல்கிறேன். பரணி நட்சத்திரத்தின் அன்று யார் ஒருவர் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மேல் உலகத்தில் இருட்டில் தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் நல்ல வெளிச்சத்திலேயே மேல் உலகத்தை வந்து அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை நமக்கு மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வந்து அவர் உபதேச மொழிகளாக நமக்கு குறிப்பிடுகிறார். ஆக பரணி நட்சத்திரத்தின் அன்று தீபம் ஏற்றி வழிபட்டால் யமலோகம் போகின்ற போது இருட்டு வழின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இருட்டு வழியில் தள்ளாடுவோம், அந்த இருட்டு வழியில் நமக்கு பாதை தெரியாது, முன்னோர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்காகத்தான் பரணி தீபம் அப்படிங்கிற ஒன்றை நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாம் நாட்போக சொல்லாமல் விட்டு இப்போ இதை ஏன் ஏற்றுறோம் அப்படிங்கிற காரணமே நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுது. ஆக பரணி தீபம் என்பது நமக்கு மேல் உலகத்திற்கும், நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமான நம்முடைய முன்னோர்கள், நமக்கு பின்னால் வருபவர்கள்னு எல்லாருக்குமான வழியை காட்டக்கூடியது ஒன்று. இப்போ எல்லா உயிர்களும் அதை ஏற்ற முடியாது இல்லை, இப்போது நம்ம ஏற்றிடலாம், ஆனால் ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு நாயோ ஒரு பூனையோ அதெல்லாம் ஏற்ற முடியாது இல்லை. அப்போ அந்த ஆத்மாக்களுக்கு எது வழியாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்திருநாள் முடிஞ்ச உடனேயே அங்கே வந்து சொக்கப்பனை அப்படின்னு ஒன்று கொளுத்துவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இந்நலனை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது ஏற்றப்படுகிறது. ஆக பரணி கார்த்திகை அப்படிங்கிற இந்த ரெண்டு நட்சத்திரங்களிலும் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபத்திற்கு இத்தனை சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக பரணி தீபம் அப்படிங்கிறது நமக்கு மேல் உலக நலனுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியதாகவும் அமையும். பாவத்தை போக்கும் பரணி தீபம் அப்படின்னு கூட இந்த தீபத்தை பற்றி நாம் உயர்வாக சொல்லலாம். பாவம்னா என்ன? கொலை பண்ணிட்டு, கொள்ளையடிச்சுட்டு, அடுத்தவர் சொத்தை ஏமாத்திட்டு, எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிட்டு வந்து இந்த தீபம் ஏற்றிட்டா பாவம் போயிடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அறியாமல் செய்கின்ற பாவங்களை போக்கும், தெரிந்தே செய்கின்ற பாவங்களுக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடையாது, அதற்குரிய தண்டனைகளை அந்த ஆன்மா அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி. தெரியாமல் செய்கின்ற பாவங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நடந்து போகிறோம், காலில் ஒரு எறும்போ ஒரு பூச்சியோ மாட்டி செத்து போயிருக்கோம், நமக்கு தெரியாது. இல்லை நாம் ஏதோ ஒரு விஷயம் பேசுவோம், அது யார் மனதையாவது புண்படுத்தி இருக்கோம், அதுவும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தெரியாமல் நாம் செய்யக்கூடிய பாவங்கள்னு சிலது இருக்குல்ல, அந்த மாதிரி பாவங்களை போக்கக்கூடியதும், பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தாமலும் தடுக்கக்கூடியது இந்த தீபத்துக்கு உண்டான சிறப்பு. ஒரு மனிதனுக்கு பாவ சிந்தனை அப்படிங்கிறது வந்தால் தானே அவனால் பாவத்தை செய்ய முடியும். அந்த சிந்தனையே வராமல் இருக்கணும்னா சிவபெருமானை இந்த நாளில் வழிபடும் போது அந்த சிந்தனையை உயர்வாக்குவார். அதுதான் இதற்கு சொல்லப்பட்ட விஷயம். உடனே பாவம் போயிடும் அப்படின்னா, இந்த பாவம் எல்லாம் செஞ்சுட்டு வந்தால் போயிடுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், இப்படி தெரிந்தே செய்கின்ற பாவங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. ஆக தெரியாமல் செய்கின்ற பாவங்களுக்கு நமக்கு விமோச்சனத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தீபமாகவும் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது நமக்கு விளங்குகிறது. இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது அண்ணாமலையாருடைய ஆலயத்தில் அதிகாலை நேரத்தில் ஏற்றப்படும், காலை 4-5 மணி அந்த அதிகாலை நேரத்தில் ஏற்றப்படும். ஆனால் நம்மளுடைய வீடுகளில் நம்ம மாலை நேரத்தில் இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பானது. மாலை நேரத்தில் நம்ம எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆண்டு 28ஆம் தேதி பரணி தீபம் நமக்கு வருது. 28ஆம் தேதி மாலை 5:30 நீங்கள் தயாராகிக்கங்க. 5:30 வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு, ஏன்னா இப்போல்லாம் சாயந்தரமானால் வாசல் தெளித்து கோலம் போடுறது இல்லையே, அதனால தான் நான் இப்போ அதையும் சொல்லிடுறேன். மாலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு
வாசல்ல ரெண்டு விளக்கு வைக்கணும், அதுக்கப்புறமா பூஜை அறையில ஐந்து விளக்குகள் ஏற்றணும். இப்போ இதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும், நாங்கள் ஏற்கனவே ஏற்றுற விளக்கை ஏற்றணுமா இல்லை அந்த விளக்கை ஏற்றக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எப்போதும் நீங்கள் வீட்டில் ஏற்றுற விளக்குக்கு கணக்கே கிடையாது, அது எப்போதும் நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கிற விளக்கு தான். அதனால் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அன்றாடம். இது விசேஷமாக ஏற்றக்கூடிய தீபம். ஏன் ஐந்து தீபம்னு நான் சொன்னேன் அப்படின்னா, திருவண்ணாமலையில் பரணி தீபம் அஞ்சு தீபம் தான் ஏற்றப்படும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பஞ்சபூத தத்துவங்களை நமக்கு விளக்கக்கூடியதாகவும், இறைவனது ஐந்து தொழிலை விளக்கக்கூடியதாகவும் அது நமக்கு அமைந்திருக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழிலுக்கும் உரியவர் சிவபெருமான் அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு ஐந்து தீபங்கள் ஏற்றி அதை பரணி தீபமாக வழிபாடு பண்ணுறோம். அதோடு இல்லாமல் இந்த உலகம் சுகமாக இயங்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்களும் சிறப்பாக இருக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று தன் செயல்பாட்டிலிருந்து முன்னவோ கொஞ்சம் பின்னவோ மாறுச்சுன்னா நமக்கு பிரச்சனைகள் வரத்தானே செய்யுது. அதிலிருந்தும் நாம் விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடியது பஞ்ச இந்திரியங்கள், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐந்து இந்திரியங்களும் சரியாக இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஐந்து விளக்கு அப்படிங்கிற கணக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வாசல்ல வழக்கம் போல கார்த்திகை மாதத்துக்கு நம்ம ரெண்டு ரெண்டு விளக்கு வச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த விளக்கும் இதுல கணக்கு கிடையாது. வாசல்ல ரெண்டு விளக்கு நீங்க வச்சிருங்க. உள்ளுக்குள்ள பூஜை அறையில ஐந்து தீபங்கள், அதை எந்த திசையிலங்க வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க, வட்டமா வச்சிருங்க. ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, அதுல கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டுக்கிட்டு ஐந்து தீபங்களை வட்டமாக வைத்து அது எல்லா திசையும் பார்த்துட்டு தான் எரியும். அதனால இந்த திசையா அந்த திசையா இந்த கேள்விக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். நெய் விட்டு ஏத்துனா ரொம்ப விசேஷம், எல்லா விளக்குக்கும் நெய் விட முடியலைங்க, எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லைங்க அப்படின்னா ஒரே ஒரு விளக்குக்கு மட்டும் நெய் விடுங்க, மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெயோ பஞ்சக்கூட்டி எண்ணெயோ பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்றலாம். திரி, சாதாரணமான பஞ்சு திரி போட்டே நீங்கள் விளக்கேற்றலாம், தவறு கிடையாது. மண் விளக்கு தான் நான் சொல்கிறேன், விளக்குன்னா அது என்ன விளக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா. சாதாரணமாக நாம் தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அகல் விளக்கு. தீபம் ஏற்றுறதுக்கு பழைய விளக்குகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. தாராளமாக அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நாம் பயன்படுத்தலாம். அடுத்தது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எந்த நேரத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. உங்களுடைய நேரப்படி மாலை 6 மணி அப்படிங்கிறதையே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். எந்தெந்த நாட்டில் யார் யார் இருக்கிறோமோ அந்தந்த நாட்டிற்கு மாலை 6 மணி அப்படிங்கிறது தான் கணக்கு. அகல் விளக்கு போட்டு ஐந்து திரி போட்டு ஐந்து வகையான கூட்டு எண்ணெய்களை வந்து நம்ம பயன்படுத்தி ஏற்றலாம். இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் நெய் தீபமாகவும் மற்ற தீபங்கள் அனைத்தும் எண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். ஏற்றி வச்சுட்டு சுவாமிக்கு உரிய மந்திரங்கள், சிவபெருமானுக்குரிய சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம். தேவாரம், திருவாசகம், என்ன தெரியுதோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு, இல்லை உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ, ஆப்பிள் இருக்கோ, ஆரஞ்சு இருக்கோ, ஒரு கல்கண்டு, என்ன கிடைக்குதோ இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன இருந்தாலும் அப்பொருளை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் வழக்கம் போல் நம்முடைய வேலைகளை செய்யலாம். இதுதான் பரணி தீபம். ஆக பரணி தீபத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறேன். பரணி தீபம் என்னைக்கு ஏற்றணுங்கிற தேதியும் சொல்லியிருக்கிறேன். வரக்கூடிய சனிக்கிழமை 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த தீபத்தை நாம் ஏற்றணும். நேரம், நெய்வேத்தியம், வழிபடக்கூடிய முறை எல்லாமே ரொம்ப ரொம்ப சுலபமானது, ஆனால் மிக உயர்ந்த பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. எல்லாரும் இந்த பரணி தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணி சிவபெருமானுடைய அருளை பெறும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.